உறவுகளுக்கு அன்பான வணக்கம். நான் யாழ்ப்பாணத்திலிருந்து பவானி. உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி. தொடர்ந்தும் என்னோடு இணைந்திருப்பீர்கள். அத்தோடு உங்கள் கேள்விகள் கருத்துக்களை தயக்கமின்றி பதிவிடுவீர்கள் என்பதோடு மட்டுமல்லாது, எனது காணொலி பயனுள்ளதாக இருந்தால் எனது காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்தி வைப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இன்று நான் ஒரு என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒருவரை அறிமுகப்படுத்தி வைக்க இருக்கின்றேன். அவர் மதுரை அம்மாஜி என்கின்ற யூடியூப் சேனல் நடத்துகின்ற சகோதரி. அவருடைய குரல் உரையாடல் எனக்கு மிகவும் பிடிக்கும். நல்ல சமையல் குறிப்புகள் விதம் விதமாக செய்து காட்டக்கூடிய ஒரு சகோதரி. உங்களுக்கும் அது இது பிடித்திருந்தால் நீங்கள் அந்த யூடியூப் சேனலில் சென்று பார்த்து பயனடையலாம், அல்லது உங்கள் ஆதரவினை அவருக்கும் கொடுக்கலாம் என்று கூறிக்கொண்டு இன்றைய காணொலியில் நான் கதைக்க இருக்கும் விடயம் இந்த குறிஞ்சி. தமிழர்களுடைய ஐந்து வகை நிலங்களில் முதன்மையான நிலமாக எங்களுக்கு வரலாற்றில் காட்டப்பட்டிருக்கின்ற இந்த குறிஞ்சி நிலத்தில் அந்த நிலத்துக்குரிய விலங்கு என்ன என்றது சம்பந்தமாகத்தான் நான் கதைக்கப் போகின்றேன். அந்த விலங்கு வந்து அந்த நிலத்துக்குரிய விலங்காக புலியும் கரடியும் சிங்கமும் இருக்கின்றது. அந்த புலியும் கரடியும் சிங்கமும் அந்த நிலத்தின் விலங்குகளாக இருக்கின்றது. அங்கே அந்த விலங்குகள் சண்டை பிடித்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, சாந்தமாகத்தான் இருந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்று சொன்னால் குறிஞ்சியில் வாழ்ந்த மக்கள் ஒருவருக்கொருவர் மோதிக்கொண்டு அடிபட்டு குடிபட்டு அழிந்ததாக இல்லை. அப்போ மக்களே அப்படி இருக்கும்போது மிருகங்களும் பறவைகளும் கூட சாந்தமாகத்தான் இருந்திருப்பார்கள் என்று நான் கருதுகின்றேன். ஆனால் அன்று அது மிருகங்களாக நின்றது ஒரு நிலத்தில், இன்று நாங்கள் மனிதர்கள் மிருகங்களாகவோ அல்லது மிருகங்கள் மனிதர்களாகவோ ஒரு நிலத்தில் நிற்கின்றோம். புலியும் சிங்கமுமாக அது வேறு எங்குமில்லை, எங்கட நிலத்தில் தான். நான் இதை சொல்லுகின்றேன் என்று சொன்னால், இந்த இலங்கை நாட்டில் சிங்களவர்கள் சிங்கக்கொடி ஏந்தியவர்களாகவும் தமிழர்கள் புலிக்கொடி ஏந்தியவர்களாகவும் நிற்கின்றோம். ஆனால் நாங்கள் எங்களுக்குள் முரண்பட்டவர்களாக மோதுபட்டு கொண்டு ஒரு தீராத பகை உள்ளவர்களாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதனால் நிறைய இழப்புகளை கூட நாங்கள் சந்தித்து விட்டோம். இது எப்படி இது வந்தது? அன்று குறிஞ்சி நிலத்தில் வந்து புலியும் சிங்கமும் அந்த நிலத்துக்குரிய விலங்கு, அந்த விலங்கை நாங்கள் கொடியாக ஏந்தியவர்களாக இந்த இலங்கை மக்கள் இருக்கின்றார்கள் என்று சொன்னால், அப்போ இந்த குறிஞ்சி நிலம் வந்து இலங்கையா என்று யோசிக்க வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்கின்றது. நான் முன்னர் தமிழ்நாட்டு இந்தியாவிலிருந்து இந்த வரலாற்றை ஆய்வு செய்பவர்கள் செய்த அந்த ஆய்வினில் வந்து நான் இந்த முருகன் முதல் வாழ்ந்த இடம் அது இலங்கை என்றதை அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அதற்கு காரணம் அவர்கள் இந்த முருகன் கதிர்காமம் என்று அந்த மலையை அண்டிய பகுதியில் கதிர்காமம் இருக்கின்றது, அங்கே தான் முதல் அந்த விவசாயத்தில் முருகன் ஈடுபட்டார் என்றதெல்லாம் கூறப்பட்டிருந்தது. அதை சில பேர் மறுப்பார்கள், இது வந்து ஒரு மனநோய் என்று சொல்லி. அது வந்து எல்லோருக்கும் வரலாறு தெரியும் மட்டும் இல்லை, எல்லாருக்கும் விஞ்ஞானம் தெரியும் மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பக்கம் இருக்கிறதால தெரிந்த பக்கத்தை நாங்கள் சரி என்றும் தெரியாத பக்கத்தை நாங்கள் தவறு என்றும் சொல்லி பழகியதன் வெளிப்பாடு தான். அந்த வகையில் தான் எனக்கு இந்த எங்களுடைய இந்த கொடி சிங்கக்கொடியும் புலிக்கொடியும் எதனை வெளிப்படுத்தி நிற்கின்றது என்ற ஒரு கேள்வி புரந்த போது பார்க்கும்போது உண்மையிலேயே அந்த அன்பர் சொல்லுகின்ற அந்த கருத்து, அது நான் காணொலி பார்த்து நீண்ட நாட்கள் அவர் சொல்லியிருந்த அந்த கருத்தும் எனக்கு ஒத்துப்போகின்றது. இந்த இலங்கை தான் முருகன் தோற்றுவித்த முருகன் பிறந்த முதல் அந்த முருகன் எப்படி சிவபெருமான நெற்றிக்கண்ணிலிருந்து தோற்றுவிக்கின்றாரோ அந்த மண் வந்து இலங்கையாக இருக்கின்றது. அதுவும் அது வந்து கதிர்காமம், ஏனென்றால் முருகன் குன்றில் மலையில் பிறந்தார். குறிஞ்சி என்றது மலையும் மலையை சார்ந்த இடமும், அப்போ மலையில் தான் முருகன் பிறந்தார். அங்கே தான் அந்த
முருகன்ற நிலமாக மலை மலை சார்ந்த இடமுமாக இருக்கும்போது மலையில் இருந்துதான் அவர்கள் கீழே இறங்கி வந்து இந்த விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். அந்த அங்கே அந்த மலையில் இருந்த அந்த புலியும் சிங்கமும் தான் இறங்கி வந்து மனிதர்களாக இங்கே மோதுபட்டு கொண்டும் இருக்கின்றார்கள். உண்மையிலே இது நிச்சயமாக வரலாறு திரும்புமாக இருந்தால் மீண்டும் இவர்கள் ஒரு ஒற்றுமைப்பாட்டுக்கு வருவார்கள். மனிதர்கள் இந்த வரலாறு தெரியாமல் ஒருபோதும் ஒரு தருமே வென்றுவிட முடியாது. இந்த வரலாற்று தேடல் உள்ள ஒரு சாதாரண மக்களாவது, பெரிய தலைவர்களுக்கு இது தேவையில்லாமல் இருந்தாலும் கூட சாதாரண மக்கள் ஆவது இந்த வரலாற்றுகளை தேடி அவற்றை படிக்கும்போது அவற்றை தெரிந்து கொள்ளும்போது இப்படியான கேள்விகளுக்கான இப்படியான பிணக்குகளிலிருந்து நாங்கள் வெளியில் வாரத்துக்கு இந்த சிக்கல்களை தீர்த்து கொள்வதற்கு இது ஒரு வழியாக இருக்கும் நான் நினைக்கின்றேன். நான் இதைத்தான் சொல்லுகின்றேன். இப்போ குறிஞ்சி நிலத்து மிருகங்களான புலியும் சிங்கமும் இன்றைக்கு அது இலங்கையில் தான் அந்த புலியையும் சிங்கத்தையும் கொடியாக வைத்திருக்கின்றார்கள். அப்போ அந்த முருகன் எங்கே தோற்றுவிக்கப்பட்டார் என்று சொன்னால், முருகன் எங்கே அந்த குறிஞ்சி நிலம், முருகனுடைய குறிஞ்சி நிலம் எங்கே என்று சொன்னால் அது எங்கேயும் கடலுக்குள்ளும் போகவில்லை, இடிந்து ஒளிந்து போகவும் இல்லை. அது போனது சிவனுடைய கண்டம் தான், குமரி கண்டம். முருகனுடைய அந்த தோற்றம்ன்றது இலங்கை தான். வெளியில் இப்போ நாங்கள் இந்தியா பெரியொரு பிரதேசமாக இருக்கின்றதால் நாங்கள் எல்லோரும் பார்ப்போம் இந்தியா வந்து தாய்நாடாக இருக்குமோ உலகத்துக்குன்னு சொல்லி. உண்மையிலேயே இந்தியா தாய்நாடு இல்லை, இலங்கை தான் உலகத்துக்கு தாய்நாடு. இங்கே இருந்து தான் இந்த மனித இனம் குமரிக்கண்டம் அழிந்தா பிறகு மனிதர்கள் வந்து இங்கே இந்த முருகன் இந்த வரலாற்றை மீண்டும் தோற்றுவித்த இடமாக வந்து இலங்கை தான் இருக்கின்றது. நீங்கள் இதுக்கு வந்து வரலாறுகளை கொஞ்சம் கொஞ்சமாக ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டும். அந்த வகையில் தான் நான் இந்த குறிஞ்சி நிலத்தை வச்சு இந்த மிருகத்தை வச்சு இன்று நாங்கள் நிற்கின்ற இந்த சிங்கமும் புலியும் என்ற அந்த கொடியை வைத்து நாங்கள் மோதுபட்டு கொண்டிருக்கின்ற இந்த விதங்களை வைத்து பார்க்கும்போது குறிஞ்சி நிலமாக இலங்கை தான் இருக்கின்றது. பிரதானமாக மலை கதிர்காமம் அங்கே தான் முருகன் தோற்றுவிக்கப்பட்டார்ன்றது என்னுடைய ஒரு பதிலாக இருக்கின்றது. முருகன் பிறக்கும்போது இப்போ நல்லூரில் கந்தன் அழகாக நிற்பது போல் நிற்கவில்லை, முருகன் பிறக்கும்போது ஆண்டியாகத்தான் பிறந்திருப்பார். அதனால்தான் இந்த மனிதர்கள் எல்லோரும் பிறக்கும்போது ஆண்டியாகத்தான் பிறப்பார்கள், ஏனென்றால் முருகனை போல் எதுவுமே இல்லாமல் கோவணம் இல்லாமல் தான் பிறப்பார்கள். பிறகுதான் கோவணம் கட்டி நல்லூர் கந்தன் அலங்காரமாக நிற்கின்றார். முருகன் பிறந்தது அங்கே, வளர்ந்தது இங்கே, அலங்கரித்து கொண்டது இங்கே என்றது தான் இந்த பெருமை. இந்த இலங்கை என்றது இந்த உலகத்துக்கு மிக முதன்மையான ஒரு தாய்நாடு. இந்த பிரம்மாவினுடைய ஆயுள் என்றது கூட இந்த கதிர்காம கந்தனையும் செல்வசன்னதி கந்தனையும் அவர் ரெண்டு பேரும் வந்து தாயாக இருந்து இந்த உலகத்துக்கு பிரம்மாவாக இருந்து இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கின்றார்கள் என்றதை நான் முதல் ஒரு காணொலி ஒன்று பதிவிட்டிருப்பேன். இந்த இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற இந்த மூன்று தலங்களை பற்றி, இந்த முருக தலங்களை பற்றி. அப்போ அதில் சன்னதி முருகன் தாயாக இருக்கின்றது, அந்த சன்னதி முருகனுக்கும் கதிர்காம கந்தனுக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதனால் இதுதான் இந்த பிரம்மாவினுடைய ஆயுள் காலம் என்று சொல்லியெல்லாம் நான் சொல்லியிருப்பேன். அப்போ அந்த ஆதி மனிதன் ஒன்றுமில்லாமல் பிறந்து வந்து வந்து படிப்படியாகத்தான் அவன் வளர்ச்சி அடைகின்றான். அந்த வளர்ச்சியின் உச்சகட்டமாகத்தான் இன்றைக்கு இலங்கையில் யாழ்ப்பாணம் இருக்கின்றது. மிக 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 கலாச்சாரம் ஓங்கி இருக்கின்றது. மக்கள் வந்து ஒரு பண்பட்டவர்களாக இல்லாமல் கலாச்சாரத்தையே விரும்பி கலாச்சாரத்தையே தேடி நவநாகரிகம் என்று ஓடிக்கொண்டிருக்கிற மக்களாகத்தான் இருக்கின்றார்கள். இன்றைக்கு உச்சம் பெற்றிருக்கிறார்கள். இன்றைக்கு கதிர்காமத்தில் போய் பார்த்தா இப்படி மக்கள் இருக்க மாட்டார்கள், அவர்கள் ஒரு பண்பட்டவர்களாகத்தான் இருப்பார்கள். அப்போ அங்கே இருந்து தான் மனிதர்கள் இறங்கி கடைசியில் இங்கே வந்து முடிக்கிறார்கள் என்றது என்னுடைய ஒரு ஆய்வாக இருக்கின்றது. நாம் வந்து எனக்கு வந்து வரலாறு பிடிக்கும், அதனால் நான் இப்படியான விடயங்களை எடுத்து நானே ஆய்வு செய்வேன், இப்படி கதைப்பேன். உங்களுக்கு பிடித்திருந்தால் பிடிக்க வேணும். இப்போ எங்களுக்கு உண்மையிலேயே வரலாறு தெரியாமல் சும்மா கோயிலுக்குள் கடவுள் இருக்கின்றார், இது செய்தால் இது எங்களுக்கு சித்திக்கும், இது செய்தால் எங்களுக்கு இது நல்லம் என்று சொல்லி இந்த மத வழிபாட்டு முறைகளை, இந்த சமய வழிபாட்டு முறைகளை, அதுக்காக நான் சமய வழிபாட்டு முறையை தவறுன்னு சொல்லவில்லை.
அது சில மக்களுக்கு பல மக்களுக்கு தேவை. அது இல்லாவிட்டால் அவர்களை வழிபடுத்த முடியாது. அதற்காக அது வகுக்கப்பட்டது ஒழிய, ஆனால் உண்மை வந்து வேறு. கடவுள் என்ற அந்த கடவுளின் இயக்கம் என்றது அந்த வரலாற்றோடு சம்பந்தப்பட்டு நாங்கள் அதை தேடும்போது ஆய்வு செய்யும்போது தான் அதுன்ற வழிபாடுகள் எங்களுக்கு தெரியும். இது வந்து சாதாரணமாக மக்களுக்கு அவர்களை வழி நடத்துறதுக்கு, இப்போ உதாரணத்துக்கு ஒரு மந்தையாக, ஒரு ஆட்டு மந்தையாக, மாட்டு மந்தையாக என்று சொல்லி வைத்துக்கொள்வோம். அப்படி இருக்கிற மக்களை வழி நடத்துறதுக்கு சொல்லப்படுகின்ற காரணங்கள், கோயிலுக்குள் கடவுள் இருக்கிறார், நீங்கள் இதை செய்தால் உங்களுக்கு இது நல்லதாக அமையும், இல்லாது இதை செய்தால் உங்களுக்கு இந்த நோய் தீரும், இதை செய்தால் உங்களுக்கு இந்த பொருள் கிடைக்கும் என்றெல்லாம் சொல்லுகின்றது. அது உண்மையான கடவுளை காட்டுறது இல்லை, அது எங்களுக்கான வாழ்வியலை காட்டுற வழி என்றதை கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் நல்ல ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.